யதார்த்தத்தை பற்றியும் மிக தெளிவாகவும் அழகாகவும் குரானுடைய பல நூறு ஆயத்துக்களின் ஊடாக எங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றான். அதனுடைய சாராம்சம் சுருக்கம் என்னவென்று சொன்னால், இந்த உலகம் நிலையானது அல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே நிலையானதல்ல, உலகத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷம் நிலையானதல்ல, உலகத்தில் ஏற்படக்கூடிய கவலைகளும் நிலையானதல்ல, உலகத்தில் ஏற்படக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது யாரிடத்திலும் நிலையானதாக இருக்க மாட்டது. ஹதரத் ஹதீஜத் குபரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்காக செய்யும் பொழுது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சாச்சா அபு தாலிப் அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்பாக கதைத்தார்கள். கதைக்கும் பொழுது ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டினார்கள். சொன்னார்கள், ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவிடம் இருக்கக்கூடிய பணம் எப்படிப்பட்டது என்றால், அது வில்லுன் ஜாயிலுன், அது இப்பொழுது இருக்குது, அது இல்லாமல் போக முடியும். சூரியன் கிழக்கில் உதித்தால் அதனுடைய ஷடோ நிழல் வந்துட்டு மேற்கின் பக்கமாக இருக்கும். அது மேற்குக்கு சூரியன் போய்விட்டால் அதனுடைய நிழல் ஷடோ வந்துட்டு இடது பக்கமாக கிழக்கின் பக்கமாக இருக்கும். அது நிலையானது அல்ல. அதே மாதிரி தான் இந்த உலகமும் நிலையானது அல்ல. இன்றைக்கு இருக்கிற செல்வந்தன் நாளைக்கு ஜகாத்து வசூலிக்கக்கூடிய ஒருவராக மாற முடியும். மாறியும் இருக்கிறார்கள், மாறிக்கொண்டும் இருக்கிறார்கள். இன்று ஜகாத்து வசூலித்தவர் அடுத்த முறை அடுத்த தலைமுறையில் பெரிய அளவில் ஜகாத்து கொடுக்கக்கூடிய ஆளாக இருக்கிறார். இது எல்லாருக்கும் புரியுது, மிக தெளிவாக விளங்குது. யாரிடத்திலும் இது நிலையானதாக இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்துடைய சந்தோஷங்களை பாருங்கள், உலகத்துடைய சந்தோஷங்களும் அப்படித்தானே. ஐந்தாம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதிவிட்டு வரக்கூடிய நேரத்தில் கிடைச்ச சந்தோஷம், அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு மாஷாஅல்லாஹ், அது பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அண்டையோட முடிஞ்சது. அடுத்த ஒரு டாஸ்க் வரக்குள்ள அந்த சந்தோஷம் அப்படியே மறந்துடுவோம். ஓலவல்ல எல்லா பாடத்திலையும் பாஸ் ஆகிட்டோம், அது மாறுது. ஏ லெவலுக்கு வாரோம், ஓ லெவல மறந்துட்டோம். யூனிவர்சிட்டிக்கு போனோம், ஏ லெவல மறந்துட்டோம். யூனிவர்சிட்டியில டிகிரியை முடிச்சோம், எம்ஏக்கு போனதுக்கு பிறகு டிகிரியை மறந்துட்டோம். பிஎஸ்டியை முடிச்சோம், மாஷாஅல்லாஹ், கல்யாணம் கடப்பிடி திருமணம் முடித்தோம், அன்றைக்கு நாள் அதை மறந்துட்டோம். இப்படியாக இந்த உலக வாழ்க்கையில சந்தோஷங்கள் மாறி 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 வந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு சந்தோஷமும் நிலையானது அல்ல. மனிதன் வாழ்க்கையில் நினைக்கிறான், அஞ்சாம் ஆண்டு பரீட்சையில ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆகிட்டா வாழ்க்கையில வெற்றி என்று யாரும் நினைக்கிறது இல்லை. அது அண்டைக்கு வெற்றி, அது அண்டைக்கு வெற்றி. ஒரு கட்டம் எப்படி வரும் என்றா, என்ற பேரப்பிள்ளையினுடைய பரீட்சை அஞ்சாம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் தான் ஏண்ட வெற்றியாக இருக்கும். இன்னைக்கு என்ற பேரப்புள்ள எக்ஸாம் எழுதுது, அஞ்சாம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் எழுதுது, அந்த புள்ளையோட ரிசல்ட் நல்லதாக இருக்கோணும், அது இருக்கோணும் என்பது தான் ஏந்த வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்கும். ஏந்த பேரப்புள்ள பிஎஸ்டி ஹோல்டர் ஆகிட்டாரு, அவரு கலாநிதி, அவர் இன்றைக்கு டாக்டரேட் பட்டம் எடுக்கிறார் என்றா, அது யாருக்கு? அவர் அந்த புள்ளைக்கல்ல, புள்ளையினுடைய அப்பா. இவ்வுலகத்துல மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு சந்தோஷமும் நிலையானது. அதை கை மாறிக்கொண்டே போகும். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற டாக்கெட்ஸ் ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க. இப்ப இந்த பஸ்ல டிராவல் பண்ணக்கூடியவங்க, இந்த பஸ்ல ஃபுட் போட்ல அந்த நெரிஷன்ல போறவங்க ஒரு ஹோப் வைப்பாங்க. என்ன தெரியுமா, அல்லாஹ்விடத்தில் கேட்பாங்க, யா அல்லாஹ், எனக்கு ஒரு பைக் கிடைச்சிட்டா போதும், நான் எவ்வளவு நாளைக்கு இந்த பஸ் ஹோல்ட்லையும் ஃபுட் போர்ட்லையும் மணக்கி வெயிலுக்கு நலஞ்சு கொண்டு நான் எப்படி காலம் கழிச்சுறது, எனக்கு ஒரு வாகனம் ஒரு மோட்டார் பைக் இருந்தா போதும்னு நினைச்சுவாங்க.
மாறாது. அதுக்கு பிறகு சொல்லுவாங்க, இவ்வளோ காலத்துக்கு இதுல நலஞ்சி வெயில்ல இதுலையும் இதுல ரிஸ்கான ஒரு டிரைவிங், இது எனக்கு ஒரு த்ரீவில் ஒரு வீல் நாலு வீல் உள்ள ஒரு வாகனம். அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே, நானும் அப்படித்தான் நினைச்சேன், நீங்களும் அப்படித்தான் நினைச்சிருக்கேன். ஆனா எங்க போய் முடிய போகுது? பஸ்ல ஆரம்பிச்சு பென்ஸ் வரைக்கும் வந்துட்டோம், மெர்சிடிஸ் வரைக்கும் வந்துட்டோம், பஸ்ல ஆரம்பிச்சு பிஎம்டபிள்யூ வரைக்கும் வந்துட்டோம், அதுல ஹை எல்லாத்துக்கும் போயிட்டோம். இது எப்ப முடியும்? வீட்டிலே அப்படித்தான், எதை எடுத்தாலும் ஆசைகளும் ஒரு இடத்துல நிக்குதில்லை, தேவைகளும் ஒரு இடத்துல முடியுதில்லை. அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னாங்க, மனிதனுடைய ஆசைய கொண்டோ அவனாக கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு இது போகும், இதுக்கு பிறகு எனக்கு சோசியல், இதுக்கு பிறகு நான் நலவு செய்ய போறேன், நல்லது செய்ய போறேன், இதுக்கு பிறகு என் குடும்பம் மனிதர்கள், என் குடும்பம் என்பது என் பிள்ளைகள் மட்டுமல்ல என் சமூகம். அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே, வாழ்க்கையில ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ, எங்கட ஆசைகளுக்கும் எங்கட தேவைகளுக்கும் நாங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இல்லைண்டா அந்த ஆசைகளோட கபருக்கு போக வேண்டிய அந்த நிலைமையை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. நான் உலகத்தில் குர்ஆனையும் ஹதீஸையும் படித்து பார்த்ததுல மூணு வகையான மக்களை பார்க்கிறேன். ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, அவங்கள லைஃப்ல அவங்களுக்கு கவலைகள் தான் அதிகம். மோரிஸ், கவலை, பயம், லைஃப் அப்படியே கழிச்சிறது பயத்துல தான், ஒரு வகையான ஃபீலிங்ஸ். நாங்க ஒவ்வொரு நாளும் தொழுகையில தொழுகைகளுக்கு பிறகு ஓதப்பட வேண்டிய ஒரு சுன்னத்தான துஆ தான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன், மனக்கவலைகளை விட்டு பாதுகாப்பாயாக, கவலைகள் இல்லாம வாழணும். எதுவும் நடக்கலாம், பிரச்சனை இல்லை, நோய் வரலாம், கவலை இருக்கக்கூடாது. வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம், கவலை இருக்கக்கூடாது. பங்களோ தாவேலும் பிரச்சனை இல்லை, ஆனா கவலை வேண்டாம். கவலைகள் என்பது அது உள்ளாதது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா மக்கா முக்கர்ரமாவில் இருந்து மதீனா முனவ்வராவுக்கு போகும் பொழுது அந்த சௌர் குகையில தங்கிக் கொண்டிருக்கிறாங்க. மேலுக்கால மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தினுடைய எதிரிகளுடைய காலடி சத்தங்கள் கேட்குது. அந்த நேரத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி வச்ச ஆயத்து என்ன தெரியுமா? வலா தஹ்சனு, கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் நிலைமையை யோசிங்க பார்ப்போம். சட்டத்தடி இருக்கிறாங்க ரெண்டு பேர், அபூபக்கரும் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டு பேரும் முழு மக்காவும் சுத்தி தேடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குகைக்குள் இருக்கிறாங்க. அந்த நிலைமை, அந்த பயம் எப்படி இருக்கும்? அந்த நேரத்திலையும் இஸ் யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹ்சன், டோன்ட் பீ சாட், கவலைப்படவானம். ஆனா எங்கல்ல மனித எங்கட சமூகத்தில் பெரிய ஒரு கூட்டம் கவலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கவலை எப்ப மிகைக்குமோ, ஒன்று இருக்குது, பாப்பா மௌத்தாவிட்டாங்க, கவலைப்படலாம் மூணு நாளைக்கு தான். மூணு நாளைக்கு மேல கவலைப்படுறது இஸ்லாத்தில் இல்ல. ஒரு மையத்தூட்டுக்கு மூணு நாளைக்கு தான் மையத்தூடு பேர் வைக்கலாம். நாலாவது நாள் அந்த வீட்டுக்கு போகக்குள்ள நான் எங்க போறீங்க, மையத்தூட்டுக்கு போறேன் என்று போகவானம், கவலைகளை புதுப்பிக்கவானம், கவலைகளை புதுப்பிக்கவானம். சுபஹானல்லாஹ், எங்கட மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது, கவலையோட வாழவானம். டிவோர்ஸ் நடக்கலாம், என்ன ஹைர்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறானோ தெரியாது, நிக்காஹ் டிலே ஆகுது, பிரச்சனை இல்லை.
பிரச்சனை இல்ல. அல்லாஹ் என்ன கைர வச்சிருக்கிறானோ தெரியாது. பங்களூர் தாவித்தேன், பிரச்சனை இல்ல. அல்லாஹுடைய நாட்டம் அப்படி இருந்தா அது நடக்கத்தானே வேணும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி தர கவலைப்படவான். என்னட சமூகத்துல பெரிய ஒரு நோய், அதனால வரக்கூடிய விளைவுகள், அதனால வரக்கூடிய இம்பாக்ட், அதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட், இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லை. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த கூட்டமும் இருக்கத்தான் செய்து. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க எப்பயும் ஹாப்பியா வாழ்வாங்க. ஆனா அவங்க இப்ப வீடு கட்டினா ஹாப்பியா இருப்பாங்க, வாகனம் வாங்கினா ஹாப்பியா இருப்பாங்க, சாப்பாடு கிடைச்சா ஹாப்பியா இருப்பாங்க, உடுக்க உடுப்பு கிடைச்சா ஹாப்பியா இருப்பாங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ஹாப்பியா வாழ்றாங்க. மகளோட கல்யாணம் நல்லா செஞ்சோம், ஹாப்பி. நல்ல ஒரு வாகனம், ஹாப்பி. இப்படி இந்த ஹாப்பினஸ்லயே வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஆனா நான் அவங்களுக்கு என்ன சொல்றேன், உங்களோட ஹாப்பினஸ் ஒரு நாளும் நிலையானது அல்ல. உங்களோட இன்றைக்கு இருக்கிற ஹாப்பினஸ் எதனாலும் நிலையானது அல்ல, அது மாறும், அது மாறும். இன்னைக்கு நல்ல புள்ள மாஷா அல்லாஹ், எல்லா பாடத்திலும் புள்ள பாஸ், புள்ள என்ற புள்ள தான் ஸ்ரீலங்காவிலே முதலாவது வந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்க சந்தோஷப்படுறீங்க, அல்ஹம்துலில்லாஹ், பாராட்டத்தக்க விடயம். ஆனா அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் செட் ஆக இல்லைண்டா, அவருக்கு நல்ல ஒரு இடத்துல ஜாப் கிடைச்ச இல்லைண்டா, அவர் வேறொரு கேஸ்ல போயிட்டு மாட்டிப்பட்டுட்டா. எத்தனை பேர் இருக்கிறாங்க படிச்சு நல்லக வந்து ஜெயில வாழ்றவங்க, பிரிசன்ல வாழ்றவங்க. வாழ்க்கையில ஒரு கூட்டம் இருக்குது, ஹாப்பியா வாழ்றாங்க. ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோங்கோ, அவங்களோட ஹாப்பினஸ் நிலையானது அல்ல. அது கடல்ல இந்த வேவ்ஸ் அலவார மாதிரி சந்தோஷங்கள் வந்து கொண்டே இருக்கும் அவங்களுக்கு, ஆனா நிலையாக இருக்க மாட்டாது, நிலையாக இருக்க மாட்டாது. இது நான் எனக்கும் சொல்றேன், உங்களுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கையில எந்த ஒரு ஹாப்பினஸும் நிலையானதல்ல. வாழ்க்கையில நிலையானது என்ன தெரியுமா, சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும்தான், மன திருப்தி. சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வாழப்பாங்க, மௌத்தாகக்குள்ள யாரிடத்துல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமோ அவங்க மன்னிப்பு கேட்காம மௌத்தாகுவாங்க, அவங்க ரிக்ரெட் பண்ணாம மௌத்தாகுவாங்க, அவங்க சிரிச்சுக்கொண்டு மௌத்தாகுவாங்க, அவங்க செஞ்சத்தை நினைச்சு சந்தோஷத்துல மௌத்தாகுவாங்க. அல்லாஹ் அந்த மௌத்தை எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவாங்க, ஹாப்பினஸ் வராது. இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுடைய ஹாப்பினஸ் இந்த சக்ராத்தில் இருக்காது. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் நைட் அன்று நானும் என் மனைவியும் முதலாவது சேர்ந்து இன்னும் ஒரு பெண்ணுடைய கல்யாணத்தை செஞ்சு வச்சோம், அதுல கிடைச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, அது சக்ராத்திலையும் ஞாபகத்துக்கு வரும். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவாங்க. கொஞ்ச பேர் தான் இருக்கிறாங்க வாழ்க்கையில சாட்டிஸ்ஃபேக்ஷனோட முக்தாங்க. அல்லாஹ் தந்தான், நல்லதை செஞ்சோம், சொசைட்டிக்கு செஞ்சோம், சமூகத்துக்கு செஞ்சோம், சமூகத்தை வாழ வச்சோம், மக்களுடைய கண்ணீரை துடைத்தோம், அனாதைகளுக்கு உதவி செஞ்சோம், விதவைகளுக்கு உதவி செஞ்சோம், ஜனாசாக்களை நல்ல முறையில் அடக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சோம், மாஷா அல்லாஹ் சமூகத்தினுடைய கல்வி நடவடிக்கைகளுக்காக வேண்டி உதவி செஞ்சோம் என்று சொல்லி அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த மன திருப்தி இருக்குதே, இந்த திருப்தியோட மௌத்து வந்தா அது ரொம்ப சந்தோஷம். சிரிச்சு கொண்டு மௌத்தாக ஆயத்தமா. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுது அவர்களுடைய இறப்பை பற்றியும் கட்டாயம் பேசணும். ஸல்லல்லாஹு மௌத்தாகும் போது எப்படி மௌத்தானார்கள், சிரிச்சு கொண்டு மௌத்தானார்கள், சிரிச்சு கொண்டு மௌத்தானார்கள். ஹதீஸ்களை பற்றி படியுங்கள், பிறப்பு மட்டுமல்ல ஒரு வரலாறு,
இறப்பு வரலாறு இப்படித்தான் மௌத்தாக வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அன்றைய நாள் திங்கட்கிழமை காலையில சுபஹுடைய தொழுகையை நடாத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு தொழுகைக்கு வருவதற்குரிய சக்தி உடம்புல இல்ல, சஃபுல மக்கள் நிற்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இமாமத்து செய்கிறார்கள். பிலாலே ஹபஷி ரழியல்லாஹு தஆலா இமாமத்து சொன்னார்கள். அபி மஹ்சூர் அதாவது அப்துல்லாஹ் மக்தூம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு புறவி குருடு கண் தெரியாதவர் சஃபுல நிற்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சஃபை பார்த்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கொண்டே முத்தார். ஏன் தெரியுமா சிரிச்சாங்க? ஏன் தெரியுமா சிரிச்சாங்க? ஒரு ஒரு விடயத்தை அடைய வேண்டும் என்று வந்தேன், அந்த விடயத்தை அடைந்து விட்டேன். அபூபக்கர் இமாமத்து செய்கிறார். ஒரு அரபி இமாமத்து செய்ய ஒரு ஹபஷி ஒரு கருப்பர் இகாமத்து செய்து ஒரு குருடர் பக்கத்தில் இருந்து அந்த சஃப பார்க்கும் பொழுது அரபிகளும் அஜமிகளும் அனைவரும் ஒரே தரம் ஒரே மட்டமாக இருந்து மனிதர்களாக இருந்து இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டிஸ்ஃபேக்ஷன் அடைந்தார்கள். அந்த அடைவோடே மறந்து விட்டார், மறைந்து விட்டார், மறைந்து விட்டார். இன்னைக்கு எங்களுக்கு அப்படி ஏழுமா? அப்படி ஏழுமா? மௌத்தாகிறோம். பாப்பா உம்மா மௌத்தாகும் பொழுது பிள்ளைகள் சொல்றாங்க, நாண வீட்டுல இருந்தா நான் வரமாட்டேன், தாத்த வீட்டுல உம்மா மௌத்தானா நான் போக மாட்டேன். நான் கொஞ்சம் கேட்கிறேன், என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்கும்? ஒரு சமூகத்தை உருவாக்குவதல்ல, ஒரு குடும்பத்தை கூட எங்களால் கட்டியெழுப்ப முடியாவிட்டால், ஒரு குடும்பத்தை கூட எங்களால் கட்டியெழுப்ப முடியாவிட்டால், மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், வாழ்வதற்கு பழகிக்கொள்வோம். ரெஸ்பான்சிபிலிட்டியை பூர்த்தி செய்வோம், மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு பிள்ளைகளிட்ட மன்னிப்பு கேட்க வேணும். பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுங்க, அன் குந்தும் சுஹதா இத் ஹதர யாகூப் அல் மௌத். யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌத் வந்த சந்தர்ப்பம் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டும் பிள்ளைகளுடைய உறவா, பிள்ளைகளுடைய கம்யூனிகேஷன், பிள்ளைகளுடைய கதைத்தார்கள் யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யாரு பிள்ளைகள்? பிள்ளைகள் யாரு தெரியுமா? ஆரம்பத்தில் பெரிய விரோதிகள், ஆரம்பத்தில் பெரிய குரோதம் கொண்டவர்கள், ஆரம்பத்தில் பெரிய சூழ்ச்சிக்காரர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு போய் ஆடைகளையும் களைந்து கையில் எடுத்துக்கொண்டு, அதாவது ஆடைகள் இல்லாத நிலையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து கரத்தில் தூக்கி வீசிட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட குரோதம் படைத்தவர்கள் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள். அந்த வாப்பா யாரு தெரியுமா? அந்த வாப்பட பொறுப்பு என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட பிள்ளைகள் அனைவரையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து வைத்தார்கள். அந்த எல்லா பிள்ளைகளுடனும் மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு கதைத்தார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யாரையும் வித்தியாசமாக பார்க்கல. கிணத்துல தள்ளப்பட்ட யூசுஃபும் இருந்தார்கள், அதே போன்று கிணத்துல தள்ளிய சகோதரர்களும் இருந்தார்கள், அந்த இரண்டுக்கும் இடையில் அகப்பட்டுக் கொண்ட புன்யாமீனும் இருந்தார்கள். அனைவரையும் பார்த்து அனைவருடனும் உரையாடினார்கள் யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மா தஅபுதுன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்கி வழிபட போகிறீர்கள்? எப்படிப்பட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன், எப்படிப்பட்ட மன திருப்தி! எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கவலைகள் வேண்டாம், கவலைகள் வேண்டாம். அனைத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டு பிரகாரம் தான் நடக்கும். ஹாப்பினஸ் வரும் போகும், அது நிலையானதல்ல, அது நிலையானதல்ல. பகலுக்கு சாப்பவல் லஞ்ச் எடுத்தோ நல்ல ஹாப்பி மாஷா அல்லாஹ், ஆனா மறுவா ராவக்கு பசி வந்தா அந்த அந்த ஹாப்பினஸ் போய்த்துடும். அந்த ஹாப்பினஸ் காணும், அந்த டேஸ்ட காணும், அந்த என்ஜாய்மெண்ட காணும். ஆனா பகல் சாப்பிடக்குள்ள பிரியாணியை விரிச்சோம் சாப்பிடுறதுக்கு ஒரு பிச்சைக்காரர் சகோதரர் வந்து ஏதாவது சாப்பிட தாங்கன்னு கேட்டாரு, அது அப்படியே சுருட்டி
அவருடைய கையில கொடுத்துட்டோம்டா அவர் சாப்பிடுவாரே அது அவருக்கு ஹாப்பினஸ் ஆக இருக்கும். இந்த பிரியாணிய கையில கொடுத்தது சாட்டிஸ்ஃபேக்ஷன். அல்லாஹ் அந்த மனத்திற்கு நசீவாக்குவானாக. எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே, சமூக பொறுப்பு என்று சொல்லி பல நூறு பொறுப்புகள் எங்களுக்கு இருக்கிறது. சமூக பொறுப்புகள் என்று சொல்லி பல நூறு பொறுப்புகள் எங்களுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்புகள்ல மிக முக்கியமான சில பொறுப்புகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். ஹதீஸுகளை பரப்பி பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதைகளை பற்றி பேசினார்கள், விதவைகளை பற்றி பேசினார்கள், ஏழைகளை பற்றி பேசினார்கள், அங்கவீனர்கள் மாற்றுத் திறனாளிகளை பற்றி பேசினார்கள், சிறார்களை பற்றி பேசினார்கள், பெரியவர்களை பற்றி பேசினார்கள், பெண்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு வகுப்பு வகுப்பாக, ஒவ்வொரு கட்ட ஒவ்வொரு சமூகம் சமூகமாக ஏழைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், அனாதைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தராக பேசியது போன்று சமூகத்துக்கு தலைவர்கள் வேண்டும். சமூகத்துக்கு தலைவர்கள் வேண்டும். இங்க இருக்கக்கூடிய அனைத்து எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், இந்த சந்தர்ப்பத்தில் இப்ப இந்த நேரத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1500 பள்ளி வாசல்கள்ல 1500 இமாம்கள் ஹுதுபா செய்து கொண்டிருக்கிறார்கள், ஹதீபுகள் ஹுதுபா செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த 1500 பேரும் எங்க ட்ரைனிங் எடுத்தாங்க? அவங்களுக்கு யாரு ட்ரைனிங் கொடுத்தது? அவங்களுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் யாரு சொல்லி கொடுத்தது? அவங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் யாரு கற்பித்தது? அவர்களுக்கு பேசும் பொழுது இப்படித்தான் உரையாடணும் பேசணும் என்று யாரு சொன்னது? அதுக்கு இந்த முஸ்லீம் சமூகம் ஏதாவது செஞ்சிருக்குதா? இவ்வளவு அழகான பள்ளியை கட்டினோம், இந்த பள்ளியில் இமாம்களை பற்றி கேட்டு பாருங்க, நீங்க எங்க ட்ரைனிங் எடுத்துருங்க சொல்லி. இமாம் ஏதாவது தவறு செஞ்சா அந்த தவற பேசுறதுக்கு பல நூறு பேர் இருக்கிறாங்க, ஆனா அந்த இமாமுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறதுக்கு, அந்த இமாமுடைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு எங்களுக்கு என்ன ஏற்பாடு இருக்குது? எங்களை சமூகம் என்ன செஞ்சிருக்குது? மாற்று மதத்தவர்களை பாருங்கள், அவர்களுடைய மதகுருமார்களை டெவலப் பண்ண வேண்டும், அவர்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ண வேண்டும். அதுக்கு மாஷா அல்லாஹ் அந்த சமூகத்தை பார்த்து இப்படியெல்லாம் சமூகம் சிந்தித்திருக்கிறதா? இன்றைக்கு நேற்றல்ல, 1952 ஆண்டு தொட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மதகுருமார்களுக்கான வழிகாட்டல், அவர்களுடைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை அந்த சமூகம் செய்து வைத்திருக்கிறது. ஏன் எங்களுக்கு இன்னும் அதை பற்றி சிந்திக்க முடியாமா? அரசியல் பிரமுகர்கள், நான் அன்பாக சொல்லுகின்றேன், நான் அரசியலுக்கு விரோதமானவன் அல்ல, ஆனால் சொல்லுகின்றேன், அரசியல்வாதிகளுக்கு உருவான அரசியல்வாதிகள் எங்களுக்கு மத்தியில் இருக்கிறார்கள். உருவாக்கப்பட்ட அரசியல்வாதிகளை காணும், உருவானவர்கள். உங்களோட வீட்டு தோட்டத்தில் நீங்க வளர்த்தெடுத்த ரோசா பூவுக்கும் ரோட்டில் வளர்ந்த ரோசா பூவுக்கும் என்ன வித்தியாசம்? உருவான அரசியல்வாதிகள் அல்ல எங்களுக்கு வேண்டும், சமூகத்தால் உருவாக்கப்பட்டவர்கள், சமூகத்துடைய பிரதிநிதிகள், சமூகத்துக்காக பேசக்கூடியவர்கள். அவர்களை நாங்கள் உருவாக்க மறந்து விட்டோம், அவர்களை நாங்கள் உருவாக்க மறந்து விட்டோம். அதற்கு நாங்கள் செலவழிக்கவில்லை, அதை பத்தி நாங்கள் சிந்திக்கவும் இல்லை. எலெக்ஷன் காலம் வந்தா யாருக்காவது போட்டுட்டு போய்த்திருந்தோம். அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே, மனித வள அபிவிருத்தி, காசி 64 காசிகள் தேவை என்று சொல்லி கெசட் நோட்டிபிகேஷன் வந்திருக்குது. என்ன படிச்சிரோம், என்ன படிச்சிரோம்? டிவோர்ஸ் கூடிக்கின்றோம், திருமணங்கள் முறையாக இல்லைன்றோம், இப்படி இஷ்யூஸ் பேசுறோம். அதற்கு தீர்வு முறையான சரியான பலமான சமூக செல்வாக்கு நிறைந்த காசிமார்களை நியமனம் செய்யுங்கள் என்று சொன்னா 25 மேற்பட்ட ஊர்கள் இடங்கள்ல இருந்து இன்னும் அப்ளிகேஷனே வந்தில்லை. இப்ப நாங்க என்ன செய்யறது? யார்கிட்ட போய் சொல்றது? ஏதாவது தவறு நடந்துட்டா அந்த தவற பேசுறோம் எல்லாரும். எங்கட ஊர்ல எங்கட பள்ளி வாசல் இருக்குது, காசி மன்றங்கள், காசி நீதிமன்றம் எங்க இருக்குது?
யார் கட்டி இருக்கிறாங்க? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் அவர்களுடைய ஜனாசாவை வைத்து பராமரிப்பதற்கு கட்டி இருக்கக்கூடிய அந்த மல்சாலாவை மாதிரியாவது ஒரு சாலாவை கட்டிருக்கிறதா? அதையாவது செஞ்சிருக்கிறோமா? ஒரு ஜனாசா விழுந்து விட்டா அது எங்க வைக்கப்படுகிறது, எந்த வீட்டில் வைக்கப்படுகிறது, எந்த அந்த நேபர்ஹூட், அந்த என்வாயர்மெண்ட் எப்படி டிஸ்டர்ப் ஆகுது, அதை பத்தி டீப் பண்ணி இருக்கிறோமா? நான் குறை சொல்ல இல்லை, நானும் பங்காளியாக இருந்து சொல்லுகின்றேன். எங்களோட சமூகம் இதற்கு பிறகு உணர்ச்சி வசப்பட்டு வெள்ளத்துக்கு சல்லி சேர்த்தி எங்கேயாவது ஒரு கலவரம் ஏற்பட்டு விட்டால் அதுக்கு உதவி செய்யணும் என்று சல்லி சேர்த்தி அந்த உதவிகள் செய்வது மட்டுமல்ல, உதவி ஸ்ட்ராட்டஜிக்கலி திங்க் பண்ணுங்கோ. என்ற பேர புள்ள இந்த ஊர்ல வாழணும் என்றா தலை நிமிந்து இன்றைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும். 920 பாடசாலைகள் இந்த நாட்டில் இருக்கிறது முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி மிம்பர்ல இருந்து பொறுப்போட பதிவு செய்கின்றேன். 100 குறைவான பிரின்சிபல்கள் தான் இருக்கிறார்கள், 100 குறைவான பிரின்சிபல்ஸ் இருக்கிறாங்க, 920 ஸ்கூல்ஸ் இருக்குது. அப்ப மத்த 820 பாடசாலைகளையும் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாரு, பிரின்சிபல் யாரு தெரியுமா? ஏந்த பாசையில சொல்லுவதாக இருந்தால், இன்றைக்கு டீ மேக்கர் வராததினால வேட்டர் டீ மேக்கராக இருந்து அந்த ஹோட்டலை செய்வது போன்றுதான் முஸ்லீம் பாடசாலைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பொறுப்போட சொல்லுகின்றேன், இதற்கு யார் பொறுப்பு? சக்காத்து கொடுக்கிறோம், சதக்கா கொடுக்கிறோம், வாரி வழங்குகிறோம், பிரச்சனைகள் வரும்பொழுது செய்கின்றோம், பள்ளிகளை கட்டுகின்றோம், எல்லாம் கட்டுமானம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மனித வள அபிவிருத்தி, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லி எல்லாம் மற்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த கருத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இது செல்வந்தர்களுக்கு மட்டுமல்ல, கல்விமான்களுக்கும் சொல்லுகின்றேன். உங்களை போல எத்தனை கல்விமான்களை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க? உங்களை போல சோசியல் கன்சர்ன் உள்ள, சமூக பொறுப்பை விளங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த பேஷனோட சமூகத்தில் வேலை செய்யக்கூடிய எத்தனை கல்விமான்களை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள்? இவைகள் எல்லாம் பொறுப்புகள். நீங்க மௌத்தாகக்குள்ள எப்படி தெரியுமா மௌத்தாகணும்? ஒரு செல்வந்தர் மௌத்தாகலாம், பள்ளி கட்டினேன், மதரசாக்கள் கட்டினேன், அனாதைகளுக்கு உதவி செஞ்சேன், ஓவரேஜ் உருவாக்கினேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் மௌத்தாகுவார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. ஒரு படித்தவன், ஒரு படித்த ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு படித்த ஒரு சகோதரர் மௌத்தாகும் பொழுது எப்படி மௌத்தாக வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ், குறைஞ்ச பட்சம் என்னை போல ஒரு 25 பேரை உருவாக்கி விட்டு மௌத்தாக இருக்கின்றேன். என்னை போல 25 தலைகளை உருவாக்கிவிட்டு நான் மன்னரைக்கு போகின்றேன் என்ற மன திருப்தியோட கபரை சந்திப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. செல்வந்தர்களுடைய செல்வத்தை அளக்கலாம், செல்வாக்குடைய மக்களுடைய செல்வாக்கை அளந்து விட முடியாது. இதையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சிலருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் சிலருக்கு சிலருக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான், அதற்கு அப்பால் சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வாக்கை கொடுத்திருக்கிறான், இன்ஃப்ளூயன்ஸை கொடுத்திருக்கிறான். செல்வந்தர்களுடைய செல்வத்தை கவுண்ட் பண்ணி முடிக்கலாம், அறிவாளியினுடைய அறிவை மெஷர் பண்ணலாம், ஆனா செல்வாக்கு உடையவர்களுடைய செல்வாக்கை யாராலும் மெஷர் பண்ண முடியாது, யாராலும் அளக்க முடியாது. எனவே இவைகள் அனைத்துக்கும் நாங்கள் வகை சொல்ல வேண்டும், பதில் சொல்ல வேண்டும், கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த உலக வாழ்க்கையை மன திருப்தியோட முடித்துக் கொள்ள அல்லாஹ் துணை புரிவானாக.